ஹே கைஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், நம்ம வந்து கார் ராபரி தான் கைஸ் பண்ண போகிறோம். தமிழ்நாடு என்ன பார்த்துட்டு வந்திருப்பீங்க, நம்ம வந்து காரை வந்து ஆட்டி போட போகிறோம். அதை வந்து எங்கேன்னா லொக்கேஷன் வந்து ஏர்போர்ட்டு தான் கைஸ். அங்கே வந்து விஐபிடி காரெலாம் நிற்கி தான், வந்து ஒரே ஒரு கார் வந்து நிற்கி தான். அந்த காரை தான் கைஸ் நம்ம வந்து ஆட்டியை போட்டு வரப்போகிறோம். ஓகே கைஸ், கிளம்பிடலாம், அந்த வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். இங்கேருந்து ஏர்போர்ட் வரைக்கும் போகணும் கைஸ், அதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணி விட்ருலாம். கைஸ், நீங்கள் நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க, நீங்கள் வந்து செட்டிங்ஸ் உங்கள் லேப்டாப்போட செட்டிங்ஸ் போடுங்க ப்ரோ, கேம் பிளே செட்டிங்ஸ் போடுங்க அப்படின்னு. அதை போட்டிருக்கேங்க கைஸ். அந்த வீடியோ பார்க்கலாட்டினா கீழே வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகே கைஸ், நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்கு உள்ளே வந்து என்ட்ரி ஆக போகிறோம். உள்ளே போயாச்சு, ஒரு போலீஸ் ஒன்று இந்த இடத்துல கையாச்சிக்கிட்டு நிற்கிறாரு. ஓகே, கதை ஓப்பன் ஆகுது, போகலாம். என்ன இங்கே இருக்குன்னே தெரியல கைஸ், நம்ம கொஞ்சம் பார்க்கணும். இந்த பக்கம்லாம் இல்லை, இருக்கிற மாதிரி தெரியல கைஸ். அந்த இடத்துல ஒன்று நிற்கிற மாதிரி தெரியுது கைஸ், இந்த ஒயிட் கலரில் கார் வர்ற மாதிரி தெரியுது. அந்த இடத்துல ஒன்று நிற்கிற மாதிரி தெரியுது, நிற்கிறாங்க. ஓகே கைஸ், கார் பாருங்கள், பழங்காலத்து கார் மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு. நம்ம அவங்களுக்கு தெரியாமல் இந்த பக்கம் வண்டியை நிப்பாட்டிடலாம், நிப்பாட்டிட்டு நம்ம ஷூட் பண்ணலாம் அவங்கள. இங்கேருந்து நம்ம அட்டாக் பண்ணிட்டு போகலாம் கைஸ். சேர்லாம் போட்டு வச்சுருக்காங்க, இந்த இங்கே இங்கே நின்றுக்கலாம் கைஸ், இங்கே நின்றுக்கலாம். பார்த்தீங்கன்னாவே தெரியும், அந்த இடத்துல ஒரு கார் ஒன்று இருக்குது, ஒரு மூணு, ஒரு போலீஸ் காரு, சிபிஐ காரு, எஃப்ஐ கார்லாம் நிற்கிது. அப்படி இப்படி நிறைய பேருக்கு நிற்கிறேன். ஒருத்தன் சேரில் உட்காந்துருக்கான், அவன் தான் அந்த காரோட ஓனர் போல் கையில் வர பேக் ஒன்று வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான். எதுக்கு போகிறேன்னு தெரியல, ஃப்ளைட்னா வரல போல். ஓகே, அதுக்கு முன்னாடி ஃப்ளைட் வர்றதுக்கு முன்னாடி நம்ம சுற்றுலாம் கைஸ், சுட்டு நம்ம காரை ஆட்டியை போட்டு போயிடலாம் கைஸ். அவங்க வந்து கண்ணை கையில் எடுத்தாச்சு, என்ன கண்ணை எடுத்துக்கலாம்? ஃபஸ்ட்டு பிஸ்டல் வச்சு போட்டு தள்ளுவாங்க கைஸ். வேண்டாங்க கைஸ், ஓ போலீஸ்காரன் பார்த்துட்டாங்க கைஸ் நம்மளை. கைஸ் கேஸ் விழுந்துருச்சு, போலீஸ்காரங்க வர்றான், அவங்களுக்கெல்லாம் தெரியல போல. போச்சு காய்ஸ், எல்லாரும் நம்மளை அட்டாக் பண்ணுறாங்க, இவனை போட்டு தள்ளிட்டாங்க. போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு, ரெண்டு கேஸு கிட்ட ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம வந்து கேஜிஎஃப் வரோம்னா காய்ஸ், அதை கையில் எடுத்துடலாம் காய்ஸ். பாஸ் பேசாம உட்காந்துருக்காங்க கைஸ், ஓனர், வண்டி ஓனர். இவங்க யார், இவங்க ரெண்டு பேரும் பேசாம நிக்கிறாங்க கைஸ். வண்டிக்கு நம்ம ஒரு டேமேஜ் இல்லாம இவங்களை மட்டும் தான் கைஸ் அட்டாக் பண்ணணும் கைஸ். இதுக்கு மேலே நம்மளால் முடியாது, வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம், லைஃப் வேறு லைட்டாக தான் இருக்குது. வாடா பார்க்குற, என் மொட்டைத்தலை வாடா, இங்கே வெளில வாடா மொட்டை. ரொம்ப அட்டாக் பண்ணுறாங்க, வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே நல்லாயிருக்கு. ஓகே, எஃப்ஐ போலீஸ்லாம் வந்து அடிக்கிறாங்க. ஆ கைஸ் இது புல்லட் ப்ரூஃப் கூட இல்லை கைஸ், புல்லட் ப்ரூஃப்லாம் இல்லை, கண்ணால் தெரிச்சிருச்சு. ஆகா டயர் போச்சு கைஸ். நம்ம இங்கே இதை விட்டு தாண்டிட்டோம்னா நம்ம வந்து அங்கே போய்ட்டு ரிப்பேர் பண்ணிடலாம் கைஸ் நம்ம காரை. இதை விட்டு எப்படி தாண்டுறது, வழி எந்த பக்கம் இருக்கு, வந்த வழியிலே போகலாம். போச்சு கைஸ் புல்லட் ப்ரூஃப், அப்படி இப்படின்னு நல்லா பணக்காரன் அப்படி இப்படின்னு நல்லா வச்சுருப்பான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை கைஸ், ரெண்டு சுடு தான் சுட்டாங்க வண்டியை. டயரை பாருங்கள் காணாம போச்சு. இங்கே ஒரு செக்யூரிட்டி ஒன்று இருப்பான, கதை ஓப்பன் பண்ண எல்லாம் கூட தெரியலையே. நாலு கேஸ் ஆயிடுச்சு, இது ஆட்டோமேட்டிக் போல கைஸ், அது பாட்டுக்கு ஓப்பன் ஆகும் போல. ஏ போலீஸ்காரெலாம் வந்துருச்சு கைஸ், டயர் இல்லாமல் ரொம்ப ஸ்கிரிட் ஆகுது கைஸ், இதை வச்சுக்கிட்டுலாம் எப்படி ஓட்டுறது? ஓ ஓட்டிடுறா கைப்புள்ள, ரோக்கா வண்டி திரும்புதே. போச்சு கைஸ் வந்துட்டாங்க, வந்துட்டாங்களே. ஆ மிலிட்ரிலாம் வருது கைஸ், ஸோ கைஸ்
இந்த காரை எப்படி எடுத்து டேமேஜே இல்லாமல் கொண்டு போயிடலாம் புத்தம் பூசா. நான் அழகாக ஸ்னேப்பர் எடுத்து கொஞ்சம் தூரத்தில் போட்டு தள்ளிட்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஐஸ். அப்போனா நம்மளை கவனிக்க மாட்டாங்க. நீ ஏர்போர்ட்டை விட்டு தாண்டல காய்ஸ், டாக்ஸிக்காரங்க வேற. ஓ இப்படிலாம் நம்மளை பிடிச்சிருவாங்க காய்ஸ். அழகாக நான் இன்னொருத்தன் ட்ரைவர் ஏதாவது கூப்பிட்டு வந்திருக்கலாம், அவர் பிறந்து தள்ளியிருப்பாப்புல தாத்தா ட்ரைவர் தாத்தா. நான் மட்டும் தனியாக வந்து தப்பாக போச்சு, வந்தது வந்துட்டோம். ஓ பின்னாடி வந்து துரத்துறாங்களே, வந்து இடிக்கிறாங்களே. இந்த கார் நம்ம வச்சுக்கலாம் காய்ஸ், நம்மளுக்கு செட்டு ஒன்று இருக்குது அதை வச்சுக்கலாம். ஏய் யாருக்கிட்டடா யாருக்கிட்ட, நல்லா நாலு டயர் இல்லாமல் வண்டி ஓட்டுவேன்டா, நாலு டயர் இல்லாமல் வண்டி ஓட்டுவேன், வண்டி பறக்கும். ஓகே காய்ஸ், எப்படியே கேஸெல்லாம் முடிச்சுட்டு அவ்வளோ நேரம் போடாரி நான் வந்து இதை காரை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் காய்ஸ். ரொம்ப கஷ்டமாக போச்சு தனியாக போனது. ஓகே இப்போ டேமேஜ் வேறு இருக்கா, நம்ம உள்ளே போய்ட்டு சுத்தம் பண்ணிட்டு வரலாம், டேமேஜ் இல்லாமல் சுத்தம் பண்ணிட்டு வரலாம் காய்ஸ். கார்லாம் இந்த டயர் வேற போச்சு, கேட்க போகிறேன் என்ன காய்ஸ் இன்னும் உள்ளே போகாமல் இருக்க. ஓகே வந்துருச்சு, கண்ணாடியை வரேன் காய்ஸ். ஒரு டயரை காணும். ஓகே 559 ரூபா கொடுக்கணுமா டேமேஜ் இது பண்ணுறது. ஓகே நல்லாயிருக்கு, வேறு ஒன்றும் பண்ண வேணாம் காய்ஸ், டேமேஜ் மட்டும் எடுத்துகிட்டா போதும், மற்ற எல்லாமே பண்ணாலும் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்புறம் மாதிரி பொறுமையாக நம்ம காசு இருக்கும்போது அவங்க எல்லாம் மாடிஃபைலாம் பண்ணிக்கலாம் காய்ஸ். லுக்கு சூப்பராக காய்ஸ், முன்னாடி பாருங்க காய்ஸ் இன்னும் பறவை மாதிரி இருக்குது. ஓகே வாங்க கீழே இறங்கி பார்ப்போம் எப்படிலாம் இருக்குன்னு. காய்ஸ் நம்மளுக்கு நாலு டயர் பத்தாதுன்னு பின்னாடி ஒரு டயர் இருக்குது, சைடில் ரெண்டு டயர் வேறு இருக்குது, நிறைய டயர்கிட்ட இருக்குது, அடிக்கடி மாற்றிக்கலாம் காய்ஸ். நம்ம நல்லாயிருக்கு, இது இந்த கலரில் இருக்குது காய்ஸ், இது பேர் என்ன சில்வர் கலரில் இருக்குது காய்ஸ், சில்வரு. பின்னாடி பாருங்கள் காய்ஸ், டிக்கியில் பாருங்கள் இது இருக்குது, டயருக்கு பின்னாடி பாருங்கள் இது. அதனால் ட்ரெஸ்ஸெல்லாம் வச்சுக்கலாம்ல, கோணிப்பை டப்பா கோணிப்பை இருக்குது. நல்லாயிருக்கு. இந்த பறவை பார்ப்பேங்க ஐஸ், இங்கே பாருங்க ஐஸ் பறவையை பாருங்கள், பறவை தலை இல்லை காய்ஸ், வெறும் ரெண்டு ரெக்கை மட்டும் தான் இருக்குது, அந்த லைட் இருக்குது. ஓகே உள்ளே நல்லாயிருக்கு காய்ஸ். ஓகே காய்ஸ் நம்ம வந்து வீட்டில் போயிட்டு வச்சிடலாம் வண்டியை. இனிமேல் நம்ம என்ன ராபரி பண்ணுறதுனால கார் ராபரி, கோல்டு ராபரி, அது எல்லாத்தையும் நான் ரெண்டு மூணு ஆளுக்கிட்ட கூட்டிகிட்டு போயிடுங்க ஐஸ். அவங்க ரெண்டு மூணு பேரை போட்டு தள்ளிடுவாங்க, வண்டி எடுத்துகிட்டு வருவாங்க, அப்படி இப்படி நிறையாவது பார்த்துடலாம். நம்ம ஒத்தாலாமே போகவே கூடாது கைஸ். என்ன அது ரெண்டு பேர் மூணு பேராக போனோம்னா இதுக்கு பங்கு கேட்பாங்க, காருக்கு பங்கு கேட்பாங்க, அவங்களுக்கு வேலை கொடுக்கணும். இங்கே பாருங்க நின்றுக்கிட்டு இருக்காங்க, வணக்கம்டா அப்பல ஜிடிஏலேருந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க கைஸ். ஓகே கைஸ் அப்படியே வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. ஓகே உள்ளே வச்சிடலாம் ஆண்டி, உள்ளே வச்சிடலாம் இப்போதைக்கு, இங்கே வச்சுக்கலாம் காய்ஸ். நெக்ஸ்ட்டு வீடியோலேருந்து நம்ம ஒரு சீக்ரெட் பிளேஸ் ஒன்று பண்ணுவோம் காய்ஸ், ஆப்ஜெக்ட்லாம் வச்சு மூவ் பண்ணி ஒரு சீக்ரெட் பிளேஸ் ஒன்று பண்ணுவோம். அந்த இடத்துல நிறைய கார் ராபரி பண்ணுற காரு கோல்டு அந்த இடத்துல வச்சிடலாம் காய்ஸ். ஓகே காய்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் காய்ஸ், நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு, சிங்கிளாக தான் போயிட்டு ராபரி பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சோன்னா லைக் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் காய்ஸ்.